அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் தகவலோடு நம்முடைய இணை ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், கூடுதல் விவரங்கள் என்ன? செந்தில், நேற்று இரவு திடீரென்று சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ விடுதியில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அறை உள்ளிட்ட நான்கு அறைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள், பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையில் சில முக்கியமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இதுக்கு முக்கியமான பின்னணி என்னவென்று பார்த்தால், காவல்துறை மூலமாக ஆர் பி உதயகுமார் அறையில் பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அறைக்கு சென்று சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் அப்போது காலியான கைப்பைகள் நிறைய கிடைத்திருக்கிறது. இந்த கைப்பைகள் என்ன இருந்தது என்பது குறித்த தகவல் இல்லை. அங்கு ஒரு காவலர் இருந்திருக்கிறார். அந்த காவலரிடம் இது குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள். அவரிடம் காவலர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்த்தால், அமைச்சர் அங்கு அந்த அறையில் சிறிது நேரம் தங்கி இருப்பது உறுதியாயிருக்கிறது. எனவே அமைச்சர் அந்த அறையில் தங்கி இருந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்த பிறகு, அவர் அமைச்சர் ஏற்கனவே சென்னையில் அவருக்கு வீடு இருக்கிறது, எனவே எம்எல்ஏ அறைக்கு அவர் வந்ததற்கான காரணம் என்ன, யாரையெல்லாம் சந்தித்தார்கள், அவருடன் யார் இருந்தார்கள், அதே போன்ற சில துண்டு சீட்டுகளும் அந்த அறையில் இருந்திருக்கிறது. அது தேர்தல் தொடர்பான துண்டு சீட்டுகள் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். எனவே இது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டியது இருக்கிறது என்ற காரணத்தின் அடிப்படையில் தற்பொழுது அமைச்சருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் தற்பொழுது அமைச்சருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். தேர்தல் பரப்புரை பரபரப்பான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. நாளை மாலையோடு பரப்புரை முடிவடைகிறது. இந்த சூழ்நிலையில் ஆளுங்கட்சியைச் சார்ந்த முக்கிய அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருப்பது இன்னும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. பணப்பட்டுவாடா தொடர்பாக நேரடியாக ஒரு அமைச்சருக்கு தற்பொழுது வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருப்பது அரசியல் களத்திலும் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருமான வரித்துறை மீது இருக்கிறது, ஒரு சார்பாக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு புகார் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சருக்கு தற்பொழுது சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது, இது எப்படி பார்க்க போகிறார்கள், அரசியல் விமர்சகர்கள் எப்படி இது எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இவர் நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நாளை இவர் ஆஜராக போகிறாரா அல்லது நேரம் பெற்று பிறகு ஆஜராவதாக சொல்லப் போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது.